ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்மளா பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் கட் ஆஃப் 2018 எப்போ வரப்போகுதுன்ற ஒரு சின்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த டேட்டில் தான் வரப்போகுதுன்ற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே சேரும். அதான் நம்ம இப்போ எக்ஸாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11 எழுதியிருக்கோம் எக்ஸாம். ஆனால் இது வரைக்கும் இன்னும் கட் ஆஃப் வருது வருதுன்னு சொன்னாங்கன்னு விடவே இல்லை. ஸோ அது எதனால் டிலே ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்னால் டிலே ஆயிருக்குங்க. அதோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பார்ப்போம் பாருங்கள் என்ன ரீசன் சொல்லிட்டு. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு, அதோட காப்பி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க, இதுதாங்க: நோ ரிக்வஸ்ட் ஃபார் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் டைம் வில் பி என்டர்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/8/2018 காலத்தை மேலும் நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 30/8 கன்ஃபார்முங்க. ஏன்னா 30/8 வந்தால் வரலாம் மேபி, அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டெக்னிக்கல் எஸ்ஐ போயிட்டுருக்கு கால்ஃபரு, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது ஆகஸ்ட் 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 10க்கு மேலே விட்டாலும் விடலாம். ஸோ அது ரெண்டு சான்ஸ் தாங்க, ஒன்று 30 விட்டா விடலாம், நான் 10 விட்டா விடலாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலி ரெடியாக இருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் தாலுக்கு எஸ்ஐ போகிறது போதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் சொல்லியிருக்காங்க. நவம்பர்னு பார்க்குறதோட ஆகஸ்ட்டில் கூட வந்தால் வரலாம் மேபி வரும். அது மாதிரி பாருங்கள் ஃபிசிக்கல் எல்லாம் ரெடி ஆகிக்குங்க இப்பயே. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக 1 மந்த் தான் இருக்கும் உங்களுக்கு டைம். ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் கவர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கீழே லைக் பட்டனை லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.